ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் ஏதோ விஷச்செடின்னு நினச்சி பயன்படுத்தாமல் வச்சிருக்கிற ஒரு சூப்பரான மூலிகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உண்மையிலே நான் கூட இதை விஷச்செடின்னு தான் நினச்சேன். இதனால் பலனடையும் போது தான் இந்த செடியோட அருமை எனக்கு தெரிஞ்சுது. நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மூலிகைக்கு பிரம்ம தண்டுன்னு பேர். இதோட முழு பெனிஃபிட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிரம்மத்தண்டு மூலிகையை நீங்கள் சாலையோரங்களில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட், இதுக்கு பிரம்மத்தண்டுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். படைத்தல் தொழிலில் பண்ணுறவர் பிரம்மா. அதே மாதிரி இந்த மூலிகைக்கும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய சக்தி உண்டுங்க. படைத்தலுக்கு இந்த மூலிகை காரணமாக இருக்கிறதால இதை பிரம்மத்தண்டுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பிரம்மத்தண்டு மூலிகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னா முழுசாகவே முள்ளு முள்ளாதாங்க இருக்கும். இலை, தண்டு எல்லாமே முள்ளு முள்ளாக இருக்கும். இதில் இருக்க காய் கூட முள்ளு முள்ளாதான் இருக்குது பாருங்கள். இதில் மஞ்சள் கலரில் அழகாக பூ பூத்துருக்கும். இந்த செடியிலேயே முள்ளு இல்லாத ஒரே பகுதின்னு பார்த்தோன்னா இந்த பூ மட்டும்தாங்க. இதோட தண்டை ஒடித்தோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் பால் வருங்க. இந்த பால்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் இந்த பாலோட மனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அருவை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிசர் எடுத்துகிட்டு வந்திருந்துருக்கலாம். தண்டு ரொம்ப முள்ளு முள்ளாக இருக்கிறதால எனக்கு ஒடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது, இதோட காய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு காயிலையும் எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கடுகு மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி கொட்டுதுன்னு. இந்த விதைகள் எங்கெங்கெல்லாம் விழுகுதோ அங்கங்கெல்லாம் இந்த செடிகள் பரவ ஆரம்பிச்சிரும். இவ்வளோதாங்க இந்த செடிக்கான அடையாளம். அடுத்தது, இதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மூலிகையோட இலைச்சாருக்கு ஆண் மலடு, பெண் மலடு ரெண்டையுமே நீக்கக்கூடிய சக்தி உண்டு. குழந்தை பேருக்காக இந்த மூலிகையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருத்துவர் யாரையாவது சந்தித்து முறையாக பயன்படுத்துங்க. இந்த இலையோட கொஞ்சம் மிளகும் பனங்கற்கண்ணும் சேர்த்து தட்டி சாறு எடுத்து இந்த சாறு ஒரு 30 மில்லி அளவு குடிச்சிங்கன்னா தொண்டை கரக்கரப்பு, சளியெல்லாம் குணமாயிரும். இந்த இலையை கொஞ்சம் பறித்து தண்ணியில் போட்டு சுட வச்சு அந்த தண்ணி வெது வெதுப்பாக இருக்கிற பட்சத்தில் அதில் நம்ம வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா ஈறு வீக்கம் சரியாகும். பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இந்த செடி ஒரு நல்ல மருந்தாக செயல்படுது. இந்த செடியை ஓரளவுக்கு காய வச்சுட்டு அப்படியே எரிச்சு விட்டிங்கன்னா அதுலேருந்து புகை வரும் இல்லையா, அந்த புகை உங்கள் வாய் பற்கல்லலாம் படுற மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது பல்வலி குணமாகுது, பற்சொத்தை குணமாகுது, பற்கல் ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும் கீழே வந்து விழுந்துடும். அடுத்தது, இந்த செடியை எரிச்சு வர சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஜலிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதனால் பல் ஈறுகள் வலுவாகுது. இந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சள் பாலுக்கு புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இருக்குங்க. ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு கூட இந்த பாலை நீங்கள் மருந்தாக பயன்படுத்திக்கலாம். மூல வியாதியால் அவஸ்தப்படுறவங்களுக்கும் கூட இந்த பால் நல்ல தீர்வாக இருக்கும். சில பேருக்கு கண்ணுக்குள்ளே சதை வளர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கண்ணில் இந்த பாலை விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட கண்கள் குணமடைஞ்சிரும். சில பேர் கரப்பானால் அவஸ்தப்படுவாங்க. கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அரிச்சு வீங்கி போன மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சொறி, சிரங்கு, கரப்பான் எல்லாத்துக்குமே இந்த பாலை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பருக்கள் மேலேயும் மறுக்கள் மேலேயும் இந்த பாலை பூசும்போது அது எல்லாமே அப்படியே சுருங்கி காணாமல் போயிடும். இந்த செடியோட பூவை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே குணமாயிரும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இதை 48 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு பதில் இந்த பூவை தண்ணியில் ஊற வச்சுட்டு தினமும் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த பூவை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியில் உங்களோட கண்களை கழுவிட்டு வாங்க. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது கண் பார்வை மங்கல், கண் சிவந்து போகிறது, கண் எரிச்சல் இதெல்லாமே குணமாகுங்க. சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த முறையை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்ச நாளாக இந்த முறையை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த செடியோட விதைகளை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி கட்டிகள் மேலே 10 மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த கட்டி சீக்கிரமாகவே பழுத்து உடஞ்சிரும். தேல் கொட்டிடுச்சு அப்படின்னா இந்த இலைச்சாரை கொட்டின இடத்துல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா விஷம் சீக்கிரமாக முறிஞ்சிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதோட பால் வந்து கரப்பான் சொறி சிரங்குக்கெல்லாம் நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இலைச்சாரையும் கூட கரப்பான் சொறி சிரங்குக்கெல்லாம் வெளிப்பூச்சாக நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இலைச்சாறு எல்லா விதமான குஷ்டங்களுக்கும் நல்ல மருந்தாக இருக்குது. இந்த மருத்துவத்துக்குன்னு சில முறைகள் இருக்குங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் நாட்டு மருத்துவர் யாரையாவது சந்தித்து இதை முறையாக பக்குவமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா குஷ்டம் சீக்கிரமாக குணமாயிரும்.
குடற்புழுக்கள் அழியணும்னு நினைக்கிறவங்க இதோட வேற கஷாயம் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. குடியோட்டி பூண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம தண்டை இனிமே எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா விஷச்செடின்னு நினச்சி பயப்பட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.